தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்பு செய்திகள். வாலிச்சேனை ஓட்டமாவடி பிரதான வீதிகளில் வர்த்தக சங்கங்களின் ஏற்பாட்டில் இன்று கிண்ணியா குறிஞ்சா கேணியில் இடம்பெற்ற சம்பவத்திற்கு துக்க தினம் அனுஷ்டிக்கும் வகையில் பிரதான வீதியில் வெள்ளிக்கொடிகள் பறக்கவிடப்பட்டுள்ளன. திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா குறிஞ்சாங்கேணி பகுதியில் படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளான சம்பவத்தினை தொடர்ந்து துக்க தினமாக பிரகடனப்படுத்தி வாலிச்சேனை ஓட்டமாவடி வர்த்தக சங்கங்களினால் வாலிச்சேனை ஓட்டமாவடி பிரதான வீதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்களில் வெள்ளிக்கொடி பறக்கவிடப்பட்டன. இந்த சம்பவத்தில் மரணமடைந்தவர்களுக்காகவும் வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்காகவும் பிரார்த்தனைகளில் அனைவரையும் ஈடுபடுமாறு வாலிச்சேனை ஓட்டமாவடி வர்த்தக சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. கிண்ணியாவில் படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளிவாசலுக்கு முன்பாக கூடிய மக்கள் கடும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக திருகோணமலை கிண்ணியா பள்ளிவாசலுக்கு முன்பாக பதற்றமான சூழல் நிலவியதாக கூறப்பட்டுள்ளது. தமக்கான போக்குவரத்து வசதிகள் இல்லாமை மற்றும் தம்மை அரசியல் தலைமைகள் கண்டுகொள்ளாமை போன்ற காரணங்களை முன்வைத்து மக்கள் இவ்வாறு எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருகோணமலை கிண்ணியா குறிஞ்சா கேணியில் இடம்பெற்ற படகு விபத்தில் அரசின் அசட்டை காரணமாகவே நடந்துள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவு ஃபக்கீம் எம்பி சபையில் சுட்டிக்காட்டினார். கிண்ணியா குறிஞ்சா கேணியில் இடம்பெற்ற படகு விபத்து தொடர்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவு ஃபக்கீம் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி இம்ரான் மஹ்ரூப் ஆகியோர் நாடாளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இதன்போது அரசின் அசட்டை காரணமாகவே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றதாக ஃபக்கீம் குற்றம் சுமத்தினார். கிண்ணியா குறிஞ்சா கேணி பாலம் அமைத்தலின் போது பயணிகளுக்கென பாதுகாப்பான மாற்று போக்குவரத்து ஒன்று அமைக்கப்படாமையின் காரணமாகவே பேரணத்தம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக மக்கள் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்தார். கென்னியாவில் இடம்பெற்ற படகு பாதை விபத்து சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு வலியுறுத்தினார். இதேவேளை இந்த விபத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு இழப்பீடுகளை வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் 11 தேதி நிமல் லான்சா அந்த பகுதியில் பாலத்தை அமைப்பதற்கான அடிக்கல்லை நாட்டிய போதும் அது தொடர்பான வேலை திட்டம் ஸ்தம்பிதம் அடைந்திருந்தது என்றும் சஜித் பிரேமதாசு சுட்டிக்காட்டினார். திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தௌஃபிக்கின் வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திருகோணமலை கிண்ணியா பகுதியில் ஏற்பட்ட படகு விபத்தில் பலர் உயிரிழந்த நிலையில் குறித்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த பிரதேசவாசிகள் இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினரின் வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுவேளை குறித்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிண்ணியாவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் குறித்த விபத்திற்கு அதிகளவானோரை படகில் ஏற்றியமையே காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. திருகோணமலை கிண்ணியா குறிஞ்சா கேணி பகுதியில் இன்று இடம்பெற்ற சம்பவம் ஒரு கொலை சம்பவமாகவே கருதப்படுவதாக அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்தார். குறித்த படகு சேவைக்கு நகர சபையே அனுமதி அளித்துள்ளது. எனினும் படகு பயணத்தின் போது உயிர்காப்பு அங்கிகள் எடுத்து செல்லப்படவில்லை. இதன் காரணமாகவே உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுத்து தவறிழைத்தவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் தாம் கிழக்கு மாகாண ஆளுநருக்கு அறிவித்துள்ளதாகவும் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்தார். இலங்கையின் 10 மாவட்டங்களுக்கு சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிழக்கு, வடமத்திய மற்றும் மூவா மாகாணங்களிலும் முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. தமிழர்கள் வாழ்ந்த பிரதேசங்களில் போரின் போது உயிர்நீத்தவர்களை நினைவு கூற மறுக்கப்படுவது குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இது தொடர்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவிடம் கேள்வி எழுப்பினார். மாவீரர் துயரம் இல்லங்களில் ராணுவ உறுப்பினர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் அவர்கள் தமது சப்பாத்து கால்களுடன் துயரம் இல்லங்களில் நடக்கின்றனர். இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிங்கள ராணுவ உறுப்பினர் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடமொன்றில் தமிழ் ராணுவ உறுப்பினர் ஒருவருடன் சப்பாத்து கால்கள் சென்றால் அதனை கண்டு உங்கள் மனம் எந்தளவு புண்படும் என்று ஸ்ரீதரன் இதன்போது கேள்வி எழுப்பினார். இறந்து போனவர்களின் ஆத்மாக்களின் மீது சப்பாத்து கால்களுடன் செல்வது நிறுத்தப்படும் வரை இந்த நாட்டில் அமைதியும் சமாதானமும் ஏற்பட போவதில்லை என்றும் ஸ்ரீதரன் குறிப்பிட்டார். மாவீரர் தின நிகழ்வுகளுக்கு தடை விதிக்க கோரிய மனுவை ஊர்காவற்றுறை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ஊர்காவற்றுறை மற்றும் நெடுந்தீவு காவல்துறையினரால் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஊர்காவற்றுறை காவல்துறையினரால் 5 பேருக்கு எதிராகவும் நெடுந்தீவு காவல்துறையினரால் ஒருவருக்கு எதிராகவும் மாவீரர் தினத்துக்கு நடத்த தடை விதிக்குமாறு கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் குறித்த மனுவை விசாரித்த ஊர்காவற்றுறை நீதிவான் அதனை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.
நவம்பர் 27 மாவீரர்களை நினைவு கூறுவது நமது கடமையாகும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளருமான எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தாவடி சந்தியில் நேற்று இலக்க தகடாற்று பேருந்து மோதியது பாடசாலை மாணவி உட்பட இருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொக்குவில் இந்து கல்லூரியில் கல்வி கற்கும் மாணவி பயணித்த மோட்டார் சைக்கிளில் மீதே பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. தந்தையும் மகளுமே இந்த விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வாகனங்களில் செல்வோர் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என மேல்மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்தார். கோவிட் பரவலை தவிர்க்கும் நோக்கில் மக்களுக்கு துண்டு பிரசுரம் விநியோகிக்கும் திட்டம் ஒன்று காவல்துறையினரால் இன்று முன்னெடுக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மடுவில் இளம்பெண் ஒருவர் தனக்கு பிறந்த குழந்தையை உயிருடன் புதைக்க முற்பட்டதாக அவருடைய தாயுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். குழந்தையை உயிருடன் குறித்த பெண் புதைக்க முற்பட்ட போது அக்கம்பக்கத்தினர் அந்த பச்சிளம் குழந்தையை காப்பாற்றியுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மேலும் மீட்கப்பட்ட குழந்தையை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவின் குடிப்பரம்பலை மாற்று முயற்சி குறித்து நாடாளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. எல்லை நிர்ணய ஆணைக்குழுவினால் வடமத்திய மாகாணத்தின் கேபிடிகொல்லாவின் 600 குடும்பங்களையும் பதவி பகுதியின் 430 குடும்பங்களையும் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவின் இணைக்கும் செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சுமத்தினார். இது முற்றிலும் வவுனியா வடக்கின் குடிப்பரம்பலை மாற்றியமைக்கும் செயற்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டை முடக்கும் நடவடிக்கையானது எந்த நேரத்திலும் எடுக்கக்கூடிய சாத்தியம் இருப்பதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்தார். அதற்கான சுகாதார வழிகாட்டல்களை மாத்திரமே வெளியிட வேண்டியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகளை சட்டத்திற்கு முன்னால் கொண்டு வருவதாக கூறினார்கள். ஆனால் தற்போது சட்டத்திற்கு முன்னால் கொண்டுவரப்படுகிறவர்கள் சூத்திரதாரிகளா குற்றம் சுமத்துவோரா என்ற சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய அனைவருக்கும் எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு என அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்தார். எவ்வாறெனினும் அதனை அமைச்சரவையின் ஊடாகவோ அல்லது அலரி மாளிகையில் சந்திப்புகளை நடத்தியோ நீதிமன்ற நடவடிக்கையின் ஊடாகவோ அதனை செய்ய முடியும் எனவும் அதற்கு சிறிது காலம் செல்லும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை முதல் முறையாக அதிசக்தி வாய்ந்த தொழில்நுட்பத்துடன் கூடிய கம்பி இணைப்பின் மூலம் நிர்மாணிக்கப்பட்ட புதிய கலனி பாலத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் இன்று மாலை திறந்து வைக்க உள்ளனர். இந்த புதிய கலனி பாலத்திற்கு கல்யாணி தங்க நுழைவு, கல்யாணி கோல்ட் கேட் என பெயரிடப்பட்டுள்ளது. சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய இந்த வைபவம் நடைபெறும் என பெருந்தெருக்கல் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்தார். புதிய அரசியலமைப்பு வரைவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதிக்கப்படும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பிரதம அமைச்சரின் அலுவலகம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி, பிரதமர் அலுவலகம் உள்ளிட்ட நிறுவனங்களின் செலவினை தலைப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இவ்வாறு குறிப்பிட்டார். இறுதியாக வெளியான தரவுகளின் அடிப்படையில் நாட்டில் மேலும் 542 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளது. மேலும் 24 பேர் கோவிட் தொற்றால் மரணித்துள்ளனர். நாட்டில் இதுவரை பதிவான கோவிட் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 558,662 கோவிட் தொற்றால் மரணித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 14,182 அதிகரித்துள்ளது. கோவிட் 19 காரணமாக மூடப்பட்டிருந்த முல்லைத்தீவு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள பணியானது நவம்பர் 25 தேதியிலிருந்து மீளமும் ஆரம்பிக்கப்படுகின்றது என முல்லைத்தீவு மாவட்ட மோட்டார் வாகன பரிசோதகர் தெரிவித்தார். கொழும்பிலிருந்து இந்தியாவுக்கு சென்ற 10 பேர் பெங்களூரில் உள்ள கேம்பே கவுடா சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த செய்திக்குறிப்பில் சுங்க அதிகாரிகள் நடத்திய சோதனையின் போது 8 பெண்களும் 2 ஆண்களும் தங்கம் கடத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.